தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல கடந்த சில நாட்களாக இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றிய செய்திகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றிய செய்திகள் வரத்துக்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர், தமிழக மாநில தலைவர். அதனால வந்து அவரை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, அவரை பத்தின நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாலும் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை வைத்து தனக்குத்தானே ஒரு விளம்பரத்தையும் தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறார் ரஞ்சித், பா ரஞ்சித் டைரக்டர். அந்த ரஞ்சித் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு இன்னொருவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அவரும் அவருடைய இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே அரசியல் பண்ணக்கூடியவங்க, தலித் அரசியல் செய்யக்கூடியவர்கள். இரு துருவங்களாக நின்று இரண்டு அணிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களை வச்சு. திருமாவளவன் தான் அவர், வேற யாரும் இல்லை. இந்த திருமாவளவன் ஏற்கனவே கடந்த ஒரு 20-24 வருஷமா தலித் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்ய ஆரம்பிச்ச முதல் நபர் திருமாவளவன். அதற்கு பிறகுதான் வந்து தென் மாவட்டத்துல கிருஷ்ணசாமி வந்தார். இப்ப திருமாவளவன் மட்டும் இருந்தாரு, அப்புறம் கிருஷ்ணசாமி வந்தாரு. திருமாவளவன் மற்றும் கிருஷ்ணசாமி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேர் வந்து இருந்தது. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன், தென் மாவட்டங்கள்ல கிருஷ்ணசாமி அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருந்தது. இப்போ வட மாவட்டத்துல திருமாவளவனுக்கு போட்டியாக இந்த இயக்குனர் ரஞ்சித் வந்து ஒரு பெரிய கூட்டத்தையே சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் வந்து இதற்கு முன்னால வந்து இந்த மாதிரியான கொலைகள்லாம் நடந்ததில்லை. ஆம்ஸ்ட்ராங் மாதிரி கொலைகளே அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. அதற்கு முன்னால அப்பப்ப மேடை போட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாரு, கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகு அதிகமாக இந்த கொலையை வைத்து அதிகமா விளம்பரமும் தேடிக்கொண்டிருக்கிறார், ஒரு கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக சினிமா துறையில இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய சினிமா கலைஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அதே போல அப்புறம் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்தும் நிறைய பேரை வந்து இவரோட பக்கம் இழுத்துக்கிட்டாரு. வாங்க எல்லாரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணியை வந்து சென்னையில நடத்துனாங்க. இந்த பேரணியெல்லாம் நடத்துனாங்க, அதுல மேடையில என்னென்னமோ பேசினாரு ரஞ்சித். அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்ப்போம். அதுல ரஞ்சித் பேசினது என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசியல் கட்சியுமே வந்து பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட வந்து சொன்னாரு. சரிதான், இந்த ஒரு பாயிண்ட் வந்து சரி, அத்தனை அரசியல் கட்சிகளும் வந்து பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் யாரை மென்ஷன் பண்றாருன்னா, ஆளும் கட்சியான திமுகவை தான் மென்ஷன் பண்றாரு. சோ நேரடியா திமுகன்னு சொல்லாம எல்லாரும் வந்து எல்லா அரசியல் கட்சியிலும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுக மேல ரஞ்சித்துக்கு கோபம் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா மாரி செல்வராஜா வளர்த்து விட்டுட்டு ரஞ்சித்தை வந்து கீழே அமுக்கி விடுறாரு உதயநிதி. வேற இதுதான் வந்து மெயின் காரணம். சோ மாரி செல்வராஜுக்கு உதயநிதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே முக்கியத்துவத்தை ரஞ்சித்துக்கும் கொடுத்தாரு அப்படின்னா ரஞ்சித் வந்து இப்ப திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பாரு. ஆனா மாரி செல்வராஜ் வளர வளர ரஞ்சித்துக்கு அது பிடிக்கல. மாரி செல்வராஜ் திமுகவோட நெருக்கமா இருக்காரு, உதயநிதியோட நெருக்கமா இருக்காரு. இது தனி கதை, இது வந்து சினிமா கதை. இப்போ இந்த பக்கம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் ரஞ்சித்தோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, திருமாவளவன் ஒருத்தர் தான் இருக்காரு. அவரும் ஒன்னும் எத்தனை வருஷம் இருப்பாருன்னு தெரியல. திருமாவளவனுக்கும் ஓரளவுக்கு வயசாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பட்டியல் சமுதாய மக்களை தனியா ஒரு பக்கம் இழுத்து ஒரு கூட்டத்தை திரட்டி நம்மளும் வந்து கூடிய விரைவில் பட்டியல் சமுதாய மக்களை வந்து ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருவோம், நமக்கு சினிமா செட் ஆகல அப்படிங்கிற முடிவுக்கு அவரும் வந்திருக்காரு. சினிமா வந்து மிஞ்சி போனா இன்னும் எத்தனை படம் எடுப்பார் ரஞ்சித்து? இயக்குநர்கள் பெரும்பாலும் வந்து அதிக படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதுவும் ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களே எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து எவ்வளவு கிடைக்கும்? மிஞ்சி போனா இன்னும் எத்தனை வருஷம் படம் எடுப்பாரு ரஞ்சித்னு தெரியாது. சோ இப்பவே வந்து திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து இவரோட அணிக்கு நிறைய ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பேரணியில வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த அதிகமான இளைஞர்கள் பாரஞ்சித்தோட பேரணியில கலந்துகிட்டாங்க. அதுல வந்து அவர் பேசும்பொழுது சொல்றாரு, திமுகவிற்கு நான் எதிரானவன் அல்ல, அரசியல் கட்சிகள் பட்டியல் சமுதாய மக்களை ஏமாத்துறாங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன். திமுக ஆட்சியில இருக்கு, ஆனா திமுக வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது தான் நான் சொல்ல வரேன். நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா நாங்க எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு திமுகவை சாடுறாரு. இன்னொரு பக்கம் திருமாவளவனுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு சில பேச்செல்லாம் இருக்கு இல்லையா, அது பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திருமாவளவனுக்கு எதிரான ஆட்கள் நான் கிடையாது, நாங்க யாருமே கிடையாது, நாங்க எல்லாருமே திருமாவளவனை மதிக்கிறோம், அவரை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அவர் பேசுறாரு. சரி, விட்டு கொடுக்க மாட்டோம்லாம் பேசுறீங்க, ஆனா இந்த மாதிரியான ஒரு பேரணி வைக்கிறீங்க, திருமாவளவனை கூப்பிட்டு உங்க தலைமையில பேரணி நடக்கட்டும், நாங்க எல்லாம் உங்க பின்னாடி தொண்டனா வரோம் அப்படின்னு ரஞ்சித் சொல்லியிருக்கலாமே,
ஆனா ரஞ்சித் அப்படி சொல்லலையே. ரஞ்சித் அவருடைய தலைமையில் அவருக்கு வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. ஸோ அவருடைய தலைமையில தான் இந்த பேரணி நடக்கிறது, இந்த கூட்டம் நடக்கிறது. அப்ப ரஞ்சித் பட்டியல் சமுதாய மக்களை வைத்து ஒரு தலைவனாக முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் என்னென்ன பேசுறாரு அப்படின்னா, சென்னையில வந்து நாங்க தான் ராஜா, சென்னையில நாங்க தான் 40% இருக்கோம், அதனால சென்னைக்கு நாங்க தான் ராஜா, சென்னையில நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும், எத்தனை கேஸ் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் சென்னையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இளைஞர்களை வந்து இந்த வழக்கு அப்படி இப்படின்னே தூண்டி விடுறாரு. கேஸ் எத்தனை வந்தாலும் பயப்படாதீங்க, இன்னும் எத்தனை கேஸ் வந்தாலும் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ரவுடிங்க மாதிரியே தான் வந்து ரஞ்சித் பேசிட்டு இருக்காரு. நாங்க தான் ரவுடி சென்னையில, எங்களோட பெரிய ரவுடி யாரு அப்படின்னு இப்படியே தான் பேசுறாரே தவிர, இப்ப கூட இவர் ஒரு மாற்று அரசியலையாவது பேசுவாரு திருமாவளவன் இல்லாம இவர் ஏதாவது புதுசா பேசுவாருன்னு பார்த்தா இவரும் என்ன சொல்றாரு, இவரும் அந்த ரவுடிசம் அந்த வழக்குகளை சந்திங்க இதையே தான் பேசுறாரு. இவராவது கொஞ்சம் மாற்று அரசியல் கொஞ்சம் படிச்சு முன்னேறுங்கப்பா, ஒரு தொழில் செஞ்சு பொருளாதாரத்துல முன்னேறுங்க, இன்னும் வேற ஏதாவது நல்ல விஷயம் சொல்லலாம், அதையும் சொல்ல மாட்டேங்கிறது. திருமாவளவன் ஒரு 20-24 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதை விட இன்னும் அதிகமாக இவர் ரவுடிசத்தை தான் ஊக்குவிக்கிறார் அவருடைய சமுதாய இளைஞர்களுக்கு. அவர் பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு. சரி, இப்படி ரஞ்சித் வந்து கூட்டத்தை சேர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப திருமாவளவன் சைட்ல இருந்து என்ன வருது அப்படின்னா, திருமாவளவன் சமீபத்துல ஒரு பேசியிருக்காரு ஒரு விஷயம். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன். அது என்னன்னா, இங்க பட்டியல் சமுதாய மக்களை வைத்துக்கொண்டு காசு வாங்கிக்கிட்டு சில பேர் வந்து அரசியல் பண்றாங்க, அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலையை வைத்து ஆதாயம் தேடுகிறார்கள், அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு பட்டியல் சமுதாய மக்களை கூட்டம் சேர்த்துக்கிட்டு ஒரு புது அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது வந்து நல்லதுக்கு இல்லை, அந்த மாதிரி பணத்திற்காக அரசியல் செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஒதுங்கி இருக்க வேண்டும், அந்த மாதிரி பணத்திற்காக அரசியலை செய்யக்கூடிய நபர்கள் கூட்டத்திற்கு அழைச்சாங்கன்னா போகக்கூடாது, பேரணிக்கு அழைச்சாங்கன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ஜாடமாடியா யார சொல்றாரு, ரஞ்சித்தை தான் சொல்றாரு. ரஞ்சித்து கூட போகாதீங்க, ரஞ்சித்து கூட சுத்தாதீங்க, ரஞ்சித்து பின்னாடி யாரும் அணி சேராதீர்கள் அப்படிங்கறத திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவனுக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்க நம்மளே வந்து பட்டியல் சமுதாய மக்கள் வச்சு அரசியல் பண்றோம், அவங்களோட வாக்கு வங்கியை வச்சு ஒரு எலெக்ஷனுக்கு திமுக ஒரு எலெக்ஷனுக்கு அதிமுக இப்படி வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி வச்சு ஏதோ அந்த இருக்கிற ஒரு 4-5% மன்னிக்கணும், பட்டியல் சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 20% இருக்காங்க, திருமாவளவன் பின்னாடி ஒரு 4-5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கிற கொஞ்ச கொஞ்ச மக்களை வச்சு நம்ம காசு பார்த்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், இதுலயும் வந்து போட்டிக்கு ரஞ்சித் வராரே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து திருமாவளவனுக்கு உண்டு. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இப்படி திருமாவளவன் பேசினது. இருந்தாலும் ரஞ்சித் வந்து நாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னு முட்டு கொடுத்தாலும் மண்ட மேலுக்கு கொண்டைய மறந்துட்டாரு ரஞ்சித். அதான் நான் சொன்னனே, பேரணி இவரோட தலைமையில் நடந்திருக்கிறது. திருமாவளவனை மதிக்கிற மாதிரி இருந்தா திருமாவளவன்கிட்ட போன் பண்ணி சொல்லி, நீங்க உங்க தலைமையில நீங்க தலைமை ஏறுங்க, உங்க பின்னாடி நாங்க அணிவகுத்து வரோம் அப்படின்னு ரஞ்சித் நினைச்சா வந்து செஞ்சிருக்கலாம். சினிமா துறையில இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களை இணைச்சி திருமாவளவன் பின்னாடி ரஞ்சித் வந்திருக்கலாம், ஆனா அதை செய்யல. சோ இப்போ என்னன்னா, வட மாவட்டத்தை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. யாரு, ரஞ்சித்தும் வட மாவட்டத்தை தான் பாக்குறாப்ல, திருமாவளவனும் வட மாவட்டத்தை தான் பாக்குறாப்ல. இப்போ இந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களை வைத்து ஒரு அரசியலை துவங்கணும் அப்படின்னு ரஞ்சித் நினைக்கிறாரு, அதை போட்டியாக திருமாவளவன் நினைக்கிறார். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய போட்டி உருவாயிருச்சு. இந்த கேப்லதான் இப்ப சமீபத்துல மாரி செல்வராஜ் என்ன சொல்றாரு, என்னை சிலர் கண்காணிக்கிறார்கள், அதனால எனக்கு பயமா இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல வந்து ரஞ்சித்து மாரி செல்வராஜ் இவங்களெல்லாம் வந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பக்கம் பேச்சு இருந்தாலும், திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்னையும் சிலர் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. ஆக மொத்தம் மாரி செல்வராஜ், ரஞ்சித்து, திருமாவளவன், இந்த மாதிரி கிருஷ்ணசாமி உட்பட இவங்க எல்லாரையுமே வந்து யாரோ சிலர் கண்காணிக்கிறார்கள், அதனால எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வேணும்னு இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப இவங்க எல்லாம் யாருக்கு எதிராக பேசுகிறார்கள், திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்த திருமாவளவன் கிருஷ்ணசாமி மட்டும் இல்லாம இன்னும் சிலர் இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, அதிமுக கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் திருமாவளவன் எடுத்திருக்கிறார்.
திமுகவை வந்து நேரடியா ஆதரவு கொடுக்கறோம்னு பேசினாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு புகையுது, திருமாவளவனுக்கு வெளிப்படையா சொல்ல முடியலையே அப்படின்ட்டு. இப்போ இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வேணும், இவங்களெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்க, எங்களுக்கு வந்து உயிர் பயம் இருக்கிறது, எங்களை யாரோ கொல்ல போறாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசுறாங்க இல்லையா. அப்ப இதற்காக யார் வெட்கி தலை குனிய வேண்டும் என்றால் திமுக அரசாங்கம் தான் தலை குனிய வேண்டும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். திருமாவளவனுக்கும் ரஞ்சித்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மின்கட்டண உயர்வை திசை திருப்புவதற்காக ரஞ்சித் மூலமா ஏதோ டிராமா பண்றாங்களோ திமுக அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. திருமாவளவனுக்கும் ரஞ்சித்தும் ஆகாது அப்படிங்கிறது வந்து காலங்காலமா தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த மின் கட்டண உயர்வு, அடுத்ததா ரேஷன் கடை விலை, ரேஷன் கடையில் கூடிய பொருட்கள் விலை உயர்வு, இந்த மாதிரி அடுத்தடுத்து விலையேற்றங்கள்லாம் இருக்குது. அப்ப இதையெல்லாம் வந்து திசை திருப்பணும் அப்படின்னா இந்த மாதிரி ரஞ்சித் மூலமா எதையாவது பேச வச்சு, இந்த மாதிரி செல்வராஜ் ரஞ்சித் இவங்களெல்லாம் ஏதாவது மேடையில கான்ட்ரவர்சியா பேச வச்சு அதை சர்ச்சையாக்கி மீடியால பரப்பி விட்டு மக்களோட கவனத்தை திசை திருப்பறதுக்கும் திமுக இந்த மாதிரியான விஷயங்களை ரகசியமா பின்னால இருந்து செய்வாங்க. ஆக என்னதான் நடக்குதுன்னு தெரியல. 2026 எலெக்ஷன் நெருங்கும் பொழுது இதற்கான ஒரு தெளிவான முடிவு, அதுக்கான விடையெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த திருமாவளவன் விசஸ் ரஞ்சித், அப்புறம் இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னது, இவங்க அதிமுக பக்கம் போவாங்களா இல்ல உண்மையிலே இவங்க திமுகவை எதுக்குறாங்களா, இது அனைத்திற்கும் விடை என்பது 2026 நிச்சயமா தெரிய வரும். இந்த பதிவுத்தோடு முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்கிற தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.